இன்னைக்கு மூல நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்கு. ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதி. ஆஞ்சநேயருடைய சக்தி பார்த்துட்டா பிரம்மாண்டமான சக்தி. ஆஞ்சநேயர் முன்னாடி யாரும் போரிட முடியாதான். ஆஞ்சநேயர் முன்னாடி யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவான். அந்த சுதர்சனரே பார்த்து அவர்கிட்ட போய் போட்டிட்டு ஜெயிக்க முடியல. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் ஆஞ்சநேயர். தன்னுடைய வாளை கூட இப்படி நிறுத்த முடியலையா. அவர் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் மனம் உருங்குவாரா, வேற ஒன்றும் இல்லை. ராம நாமத்தை சொன்னா போதுமா, இந்த ராம நாமத்தை சொன்னா போதும். ராம நாமத்தில் இருக்கக்கூடிய சக்தி, அதுலேயும் இந்த கலி யுகத்தில் நீங்க ராம 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 ராமநாமத்தை சொன்னா போதும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரம் சகசிரநாம துல்லியம் ராமநாம வரான. ராமநாமத்தை நீங்க சொன்னாலே போதுமா, ராமருடைய கடாட்சம் கிடைக்கும், சீதா பிராட்டியோட ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் கிடைச்சு வந்தது. இந்த கலியுகத்துல பாபங்கள் போக்குறதுல மகாபிரிவா காஞ்சி மகாபிரிவா சொன்ன ராமநாமத்தை ஜபி, பிரத்யக்ஷமா சுவாமியை பார்ப்பேன் அப்படின்னு உண்மை. பிரத்யக்ஷமான அனுகிரகம் தரக்கூடியவர். அப்போ ஆக இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு நம்ம என்ன வழிபாடு சிறப்பா நம்ம ஆன்மீகத்தோட அன்பர்கள் நண்பர்கள்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இதை எடுத்து பண்ணுவீங்க. நம்ம மா விளக்கு போடுற வழக்கங்கள் இருக்கு பார்த்துருப்பேன். ரொம்ப விசேஷமான நாட்களில் கோயில் உற்சவம் நடக்கும் பார்த்துருக்கலா, அதாவது கோயிலில் சித்திர மாத உற்சவம், அதுமாதிரி ஆடி பூரம், இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை அஞ்சாவது வாரம், அதேமாதிரி கோயிலில் சித்திரை உற்சவம் போன்ற உற்சவங்களில் கடைசியில் அந்த மஞ்சள், அந்த மஞ்சள் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சுவாமிக்கு அந்த கிராமம் பூரா தேர் போன இடங்கள்லாம் பார்த்துட்டு தெளித்து விளையாடுவான் மஞ்சள் நீரை. அடுத்த நாள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மா விளக்கு, இந்த மா விளக்கை ரொம்ப அலங்காரமாக ஒரு தாம்பாளத்தில் வச்சு ரெண்டு மா விளக்கு வச்சு நெய்யை விட்டு திரியை போட்டு அழகாக பண்ணுறவா இருப்பான். சரி, இன்னைக்கு இந்த மா விளக்கு தீபத்தில் இன்னொரு சிறப்பாக சொல்கிறேன். ஆஞ்சநேயருக்கு விசேஷமான மாலை பார்த்துட்டோன்னா துளசி மாலை, ராமநாம மாலை, சாலகிராம மாலை, அடுத்தது பார்த்துட்டோன்னா வெற்றிலை மாலை. ராமபிரான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார், சீதா பிராட்டி பிரிஞ்சுவிட்டமேன்னு இருக்கார், அங்கே ஆஞ்சநேயர் வந்து நேராக சீதா பிராட்டியை போய் பார்க்குறா. அப்படி பார்த்து நமஸ்கரணம் பண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ராமரங்க உங்களை காணோம், நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்காரா. அவர் வருவார், ஜெயிப்பார், நிச்சயமாக உங்களை மீட்டுண்டு போவார் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே அம்பாளுக்கு ஒரே சந்தோஷம். ஆஞ்சநேயர் நமஸ்காரம் பண்ணுறார், ஆஞ்சநேயரை வாழ்த்தி அக்ஷதை போடுறதுக்கோ இல்லை எதுன்னு போடுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. அப்படி திரும்பி பார்க்குற அங்கே ஒரு கொடி இருந்தது, அதை பிச்சு ஆசீர்வாதம் பண்ணுறா, அது என்னன்னு பார்த்தா வெத்தலை கொடி. அதை எடுத்துக்கிறார், நேராக ராமட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் இப்படி பார்க்குறாரு, ஆஹா பாருங்கோ சீதா பிராட்டியை பார்த்துட்டு அம்பாள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, அதுதான் இது, இந்த கொடி தான் வெத்தலை கொடி. இப்போ ஆஞ்சநேயருக்கு அதனால தான் வெத்தலை மாலை போடுறான். நீங்கள் இன்னைக்கு மா விளக்கு சொன்னேன், அது எல்லாரும் எப்படி பண்ணோம்னு தெரியும். சுத்தீரும் அந்த தாம்பாளத்தில் வெத்தலையை அடுக்குங்க, 11 வெத்தலை, 16 வெத்தலை, 21 வெத்தலை, அப்படி வெத்தலையை சுத்தீலே அடுக்கி நடுவில் மா விளக்கு, அந்த மாவிளக்கு கீழேயும் ரெண்டு வெத்தலையை வைங்களேன் அல்லது வாழை இலையை வைங்கள். அப்படி வச்சு ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கி ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. காலை நேரத்தில் இதை பார்த்து விட்டு மத்தியானம் 3 மணி சொச்சம் வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம் இருக்குது, அதனால் அதுக்குள்ளே இந்த வழிபாடு பண்ணி ஆஞ்சநேயரை மனதார வேண்டு. அற்புதமான பலன்கள் இருக்கும், அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.